ஒரு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் டிவி சண்டிக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ சீரியலில் வச்சு ஒரு கடுமையான ஒரு போட்டி வந்து நடக்குது. அதில் இந்த வாரம் டிஆர்பி பட்டியல் வந்து வெளியாயிருக்கு. அதில் வந்து எப்படி வந்து எவ்வளோ எந்தெந்த சீரியல் எவ்வளோ பாயிண்ட் வாங்கி ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குது அப்படிங்கிற பார்க்கும். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா, இந்த தடவை அஞ்சு இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி தான் வந்து இடம்பெற்றிருக்கு. சன் டிவியில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் அஞ்சு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து சன் டிவி தான் வந்து டாப் இடத்தை பிடிச்சிருக்கு. 10.08 பிடிச்சி மொதல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி கயல் சீரியல் தான் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், தொடர்ந்து வந்து பிடிச்சிருக்கு. அதே ரெண்டாவது இடத்த வந்து இனியா சீரியல் பிடிச்சிருக்கு. ரொம்ப 2-3 மாதத்துக்கு முன்னால் தான் வந்து ஆரம்பிச்சது. முதல்ல வந்து 8வது இடத்துலேருந்து 7வது இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 8.80 இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8.95 வந்து பெற்று இப்போ இனியா சீரியல் வந்து 2வது இடத்துக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி 3வது இடத்துக்கு வானத்தை போல சீரியல் 8.88 பெற்று ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 7 பாயிண்ட் தான் வந்து வித்தியாசம். அதே மாதிரி சண்டிகளை எதிர்நீச்ச சீரியல் வந்து 8.80 தான், எல்லாமே 8.9 பாயிண்ட்லேயே தான் வந்து பிடிச்சிருக்கு. 5வது இடத்துல வந்து சுந்தரி சீரியல் வந்து பிடிச்சிருக்கு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்த மிஸ்டர் மனைவி 8.27, இப்படி முதல் 5 இடத்த வந்து சண்டிவியே வந்து பிடிச்சிருச்சு. அதே மாதிரி 6வது இடத்த தான் வந்து விஜய் டிவி பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே தெரியும், விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போயிருக்கு அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 3வது இடத்த 4வது இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்த வந்திருக்கு. என்ன வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் 7வது இடத்த எந்த பிடிச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா 6.0 பெற்று 8வது இடத்த தான் வந்து பிடிச்சிருக்கு. பாக்கியலட்சுமி சீரியல் வந்து 7வது இடத்த 7.64 புள்ளிகள் வந்து பெற்றிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாண்டியன் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா 6.90 புள்ளிகள் பெற்று 8வது இடத்த பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஆந்தராகம் சீரியல் வந்து 6.09 பாயிண்ட் படிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9வது இடத்த வந்து பார்த்திங்கன்னா 9வது இடத்த பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருந்துச்சு சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி சீரியல் எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல், பாண்டியன் ஷோ சீரியல். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறகடிக்க சீரியல் அப்படின்ற சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் மூணுமே வந்து டிஆர்பி ரேட்டில் இந்த 3 தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி இடத்துல வந்து சிறகடிக்க ஆசை இருக்குது. இது கடைசி இடத்துல இறக்குமா கிட கண்டிப்பாக இருக்காது. இது கண்டிப்பாக வந்து முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேகமாக வந்து வரும். ஏன்னா இந்த இதுக்கு நாளுக்கு நாள் வந்து ரசிகர்கள் வந்து அதிகரிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி பாக்கியலட்சுமி சீரியலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேட்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் நல்ல ரேட்டிங்கில் இருக்குது. ஆனால் இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வந்து பாண்டியன் ஸ்டோர் முடிவுக்கு வரப்போகிறதா வந்து தகவல்கள் வெளியாகிருக்கு. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து புதுசாக வர ஏரியல் மக்களுக்கு பிடிக்குமா அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா மக்களுக்கு பிடிச்ச சீரியல் அப்படின்னா விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கண்ணை வேலி சீரியல் வந்து பிடிக்கும். ஆனால் டிஆர்பி ரேட்டிங்கே இல்லை. அடுத்து மகாநதி சீரியல் வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் புதுசாக ஆரம்பித்த ஆகா கல்யாணம் அப்படிங்கிற சீரியல் வந்து மக்கள் எல்லாருமே வந்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் அந்த டிஆர்பியை இடம்பெறலாம். அப்புறம் ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற சீரியல் வந்து, அப்புறம் தென்றல் வந்து என்னை துருப்பி நிறைய சீரியல் வந்து மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. ஆனால் டிஆர்பியில் இடம்பெறல. இன்றைக்கி இடம்பெறலாங்கிற எப்பவும் இடம்பெறல அப்படி சொல்ல முடியாது. கூடிய சீக்கிரமே இடம்பெறுவாங்க. ஒருவேளை வந்து அடுத்த மாதம் பாண்டிய சோழ சீரியல் முடிஞ்சிருந்தாக்கோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பி ரேட்டுக்குள்ளே வர சீரியல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிறகடிக்க ஆசையை முன்னேறி வந்துடும். அது பாக்கியலட்சுமி அடுத்தது சிறகடிக்க ஆசையை 8வது இடத்துல வந்துடும். அப்போ இந்த 10வது இடத்துல வர சீரியல் இது அப்படின்னு கண்டிப்பாக ஆகா கல்யாணம் அப்படிங்கிற சீரியல் தான் இருக்கும். மக்களுடைய பேராதரவு இருக்குது, எல்லாருமே தெரியும். மகாநதி ஆகா கல்யாணங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த சீரியல் வரும். உங்களுக்கு பிடிச்சா அது மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த சீரியல் எந்த இடத்துல வரும் நீங்கள் விரும்புகிறீங்க தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்.